ஒரு சரணம் எனது யோகா சேனல் பிள்ளைங்க எல்லோரும் அதுக்கப்புறம் அஸ்பிஷியல் நம்ம உலகத்துல கத்தனை குழந்தைங்கள் இல்லை போலீஸ் அஃபீஷியல்ஸு அதுக்கப்புறம் டாக்டர்ஸு பேராமெடிக்கல்ஸு எல்லோரும் இல்லை மனநலமும் உடல்நலமும் பெற்று மகிழ்ச்சியோடு வாங்கணும் நம்ம வேண்டிக்கிறேன் அதோட இன்னைக்கு நான் பேச போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக் எல்லோருக்கும் இருக்கிற ஒரு வியாதியை பற்றி பேச போகிறேன் என்னென்னா முட்டுவலி அப்பா எத்தனை அம்மா இந்த முட்டு வலி சரியாயிருமா இந்த முட்டு வலி சரியாயிருமா இந்த முட்டு வலி சரியாயிருமா இல்லை அதில் ஒருத்தங்க வந்து என்னை கேட்டாங்க அம்மா உங்களுக்கு எழுபது வயசுன்னு சொல்கிறீங்களே உங்கள் முட்டு வலிக்கவே வலிக்காதான் கேட்டாங்க நான் சிரிச்சுக்கிட்டேன் எனக்கு வலிக்கவே வலிக்காதும்மா ஏன்னா எனக்கு அது எப்படி பராமரிக்கணும்னு தெரியும் அப்படின்னு சொன்னேன் அவங்களுக்கு ரொம்ப எந்த விசாசத்தில் அப்படி கேட்டாங்க இட்ஸ் அ குட் கொஸ்டின் ஆய்சு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் ஒரு பணக்கார இருந்தான் ஒரு ஊரில் அந்த பணக்காரனுக்கு ஏற்பட்ட சொத்து பொண்டாட்டி செத்து போயிட்டா சொந்தக்காரன் அவனுக்கு அவனை பிடிக்கிறது இல்லை யார் அவனுக்கு இல்லவும் இல்லை அவனுக்கு அவ்வளோ சொந்தங்களும் இல்லை அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணால் இந்த சொத்தெல்லாம் நம்மளுக்கு வயசாகி போச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சன்னியாசிகிட்ட வந்து அவன் கேட்டான் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது ஆனால் சுத்தம் சூழல் யார் என் மேலே ஒன்றும் ஒரு அக்கறையெல்லாம் காட்டிக்கல ஒரு பிரியத்தையும் காட்டலை இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக இந்த சொத்தலாக வீணாக போப்பதே அப்படி எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது ஏன்னா எனக்கு அப்புறம் வாரிசு இல்லை குழந்தையும் இல்லை குட்டியும் இல்லை அப்போ இதெல்லாம் இருந்து அவங்க தானே எடுத்துக்க போகிறாங்க அவங்க மேலாம் எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது மக்களுக்கு தான் போய் சேரப்போகுது அப்படின்னா அப்படியா அப்படின்னு அவர் கேட்டார் கேட்டுட்டு உனக்கு பசு பன்னி ரெண்டு இருக்குது பசு பிடிக்குமா பன்னியை பிடிக்குமான்னு கேட்டார் இவர் நம்ம என்ன இந்த மனுஷன் என்னத்தை கேட்காரு நினச்சிக்கிட்டு இது என்ன சாமி கேள்வி எல்லோரும் பசுவை தானே பிடிக்கும் அப்படின்னா ஏன் அப்படின்னாரு அது பால் கொடுக்குது பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாராம் உடனே பண்ணி கொடுத்து தானே கறியெல்லாம் கொடுக்குது தானே சாப்பிட்றாங்க அப்படின்னாராம் அப்படி இல்லை சாமி உயிரோடு இருக்கத்துலேயே பசு வந்து எப்படி பால் கொடுத்து நல்லா இல்லை அதை தானே பார்க்கணும் எவ்வளோ சாமான் அது வந்து கிடைக்குது இல்லை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாம் அதுலேருந்து கிடைக்குது இல்லை அப்படி எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் பிள்ளையா அப்புறம் பண்ணி செத்துக்கு அப்புறம் தானே சாப்பிட்றாங்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்படித்தான்ப்பா நீ இப்போ உயிரோடு இருக்கிற எவ்வளோ முடியுதோ அப்போ உனக்கு பிடிக்குது பிடிக்கலை உனக்கு அவங்கள நீ உன்னால் முடிஞ்சதெல்லாம் செய் தன்னால் எல்லாேருக்கும் உண்மையிலே பெரிய வரும் அப்படின்னு சொன்னாலாம் அதுவும் சரி தான் அப்படின்ட்டு அந்த செல்வந்தன் போய் எல்லோருக்கும் தான தர்மங்களை ஆரம்பிச்சாலும் எப்போனாலும் செத்த போகிறோம் எவ்வளோ ஒருத்தர் தூக்கிட்டு போக போகிறான் அது இருக்கத்துலையே கொடுக்கலாமே இல்லையா மக்களே ஒன்றே ஒன்று நம்ம எதையும் கொண்டு போக முடியாது யாரும் கொண்டு போனதா சரித்திரங்களும் இல்லை சான்ஸே இல்லை இல்லை அப்படி அந்த மாதிரி இருக்கத்தில் நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் இன்றைக்கி முட்டு வலிக்கு வருவோம் முட்டு வலி இல்லாத மக்களே இருக்க மாட்டாங்க கரெக்டாக இல்லையா எனக்கு முட்டு வலி உனக்கு முட்டு வலிக்கே நிறையா இருக்கும் இல்லை இந்த முட்டு வலிக்கு நீங்களே உங்களை வைத்தியம் பண்ணிக்கலாம் நீங்கள் நான் அவங்களும் சொல்லித்தரேன் அதுக்கு பேர் என்ன சுஜோக் அப்படிங்கிற பேர் அருமையான வைத்தியம் எல்லோரும் என்னை கேட்குது ஒரு எம்பிபிஎஸ் டிஜிஓ டாக்டராக இருந்துகிட்டு இந்தமாதிரி மற்ற எல்லாம் பேசுது விளக்க சொல்லுது அதை சொல்லுது இதை சொல்லுது ஓட் டாக்டர் நான் கோயிங் ஆன் அப்படின்னாங்க அது உங்களுக்கு சாமி எனக்கு இது நான் பழக்கப்பட்டு போச்சு நான் அதிலே ஓடிக்கிட்டு இருக்கனால எனக்கு அது பிடிக்குது சுஜோக் சூப்பர் நான் வந்து ஒரு டாக்டராக இருந்தும் கூட எனக்கு முடியல அப்படின்னா நான் சுஜோக் வீட்டில் அத்தனை பேருமே போடுவாங்க என் பிள்ளைங்க எல்லோரும் போடுவாங்க என் வீட்டில் என்னுடைய அசென்ட்ஸ் நிறையா பேர் வச்சு கேள்வி எல்லோரும் போட்டுருவாங்க அது மட்டும் இல்லை எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் அதுக்கும் அவர் வந்து கரெக்டாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார் வருட கணக்காக படிச்சுக்கிறேன் அவர் வீட்டில் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு நான் ஒரு குருவாக இருக்கேன் அப்படி சொல்லிக் கொடுத்தாரு அந்த சுஜோக் எப்படிங்கிறதுக்கன்னா நம்ம பிரெயின் இருக்குது இந்த பிரெயினை நல்லா கவனிக்கணும் இது ஒரு பாடம் சொல்லி கொடுக்கேன் புரிஞ்சுதா வந்தீங்கன்னா ஃபீஸு ஃபீஸ் இல்லாமல் கற்றுக்கிறீங்க புரிஞ்சிச்சா என்ன பிரெயின் இந்த பிரெயின் வந்து என்ன பண்ணுது எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் நீங்கள் சின்ன வயசில் எதாவது போட்டு தீய இருந்தால் அது சுடுதுன்னு புரிஞ்சுக்கிறோம் சரி அது மட்டும் இல்லை எதாவது போட்டு இப்படி தள்ளினோம்னா உடஞ்சிருங்கிறது தெரியுது இல்லையா அப்படி நிறைய விஷயங்களை பிரெயின் வந்து என்ன பண்ணுக்குது ரிஜிஸ்டர் பண்ணிக்கிது அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை வியாதிகளையும் எதுனாலும் சரி ஏ டு இசர்ட் வாட் ஆர் ஆல் த டிசீசஸ் இட் ஆர் ஹாப்பனிங் இன் அவர் பாடி அது என்னென்னலாம் நம்மளை வந்து பாதிக்குதோ அது எல்லாமும் எங்கே இருக்குதுன்னா இந்த கைகளில் இருக்குது புரிஞ்சிச்சா பிரெயினில் சின்ன சின்ன வழிகள் வந்தாலும் சரி அந்த பிரெயினில் இருக்கிற ஒரு செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா உடனே நம்ம கைக்கு அனுப்பிடும் காலுக்கும் அமுச்சிடும் புரிஞ்சுதா இந்த கைகள் ரெண்டும் வந்து அழகான ரிசர்வாயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் வச்சுக்கிறோம் இந்த கைக்கு தெரியாமல் எதுவுமே நடக்காது எந்த வியாதியும் வர ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல உங்களுக்கு கொஞ்சம் வேடிக்கையாக கூட இருக்குல்ல கண்ணா எப்படி நம்புறது அப்படின்னு இருக்கும் நம்ப குண்டா கண்ணுங்களா நடக்குது எல்லா வியாதியும் என்ன பண்ணுது பிரெயின் உடனே இந்த கைக்கு அனுப்பிச்சிது அது எந்த மாதிரி அனுப்புது அப்படின்னா சின்ன 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 ஒரு ட்ரா ஒரு பபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பிபிள்ஸ்னால் என்ன சொல்லணும்னா குட்டி 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 குட்டியாக ஒரு இது மாதிரி புளி புள்ளியாக புளி புள்ளியாக அது கொஞ்சம் வீங்கின புள்ளிகள்னு வச்சுக்கோங்களேன் அந்த புளி புள்ளியாக நம்ம உடம்புக்குள்ளே இந்த கைகளுக்கு அரைச்சிருது இதை கண்டுபிடிச்சவர் தான் பாக்ஜே ஓ அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானி பெரிய ஞானி அவருடைய பிரெயினுக்கு அப்பா அவர் சொல்லிக் கொடுத்ததுக்கு பக்கத்தில் போகிறதுக்கே சில விஷயம் புரிய புரியாது சாமி விட்டுருங்க சாமி நான் இவ்வளோ மட்டும் கற்றுக்கிறேன் பேரானு அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ கண்டுபிடிச்சவர் பாக்சேவோ இந்த கைகள் வந்து எப்படின்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ப்ரோப் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இப்படி வரிச்சா சும்மா அப்படியே குத்திக்கிட்டே வாங்க சும்மா அப்படியே குத்திக்கிட்டே வந்தீங்கனாலே போகிறோம் ஒரு இடத்துக்கு வந்துருப்பா ஆ அப்படிம்பிங்க சும்மா அப்படியே குத்திக்கிட்டே வந்திங்கனாலே போகிறோம் எங்கே வலிக்குது ஆ அப்படின்ற பிறகு எனக்கு இந்த தாங்கலை ஆ அது தான் ஆசி பாயிண்ட் அர்த்தம் அந்த ஆ அப்படின்னு வருது இல்லையா எனக்கு இந்த கொஞ்சம் கழுத்தில் பிரச்சனையும் இருக்குது புரிஞ்சா தான் இந்த இடத்துல வழி வந்துடுச்சு புரிஞ்சுதா அப்படி அந்தாவது இந்த கையில் இதை வச்சு நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுதான் வேணுங்கல்ல எதவா ஒன்றை எடுத்து வச்சா அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் அதுக்காக ஊசி எடுத்து கொடுத்தாதீங்க தப்பு புரிஞ்சிச்சா ஆச்சா இந்த இதை அப்படி பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இடமா பார்த்தீங்கன்னா அங்கே தெரிஞ்சிடும் அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கை பெருவிரல் வந்து இந்த இடத்துல இருக்கிறதா நினச்சிக்கோங்க ஒரு இமேஜினேஷன் தானே இந்த இடத்துல இதான் பெருவிரலிப்ப அப்படின்னு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த இது பெரு மறந்துடுங்க இப்படி வச்சிங்கன்னா இது ஒரு மனிதன் அப்படி ஒரு மனுஷன் இந்த மனுஷனுக்கு என்னென்னா இது ரெண்டு நடுவுகளுக்கு ரெண்டு வந்து கால்கள் இந்த ரெண்டு வந்து கைகள் இது கை இது கை இது ரெண்டு கால் இது வலது கால் இது இடது கால் என்ன இது வலது கை இது இடது கை அவளை தான் அது இருக்கட்டும் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து முட்டை பற்றி பேசுகிறனால வந்து இதை பற்றி மட்டும்தான் பேச போகிறேன் கால்களை மட்டும் எடுத்து பேசுகிறேன் புரிஞ்ச எல்லாத்தையும் பேச டைம் இருக்காது இப்போ வலது கால் இடது கால் ரெண்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா இது வந்து உங்களுக்கு என்னது இந்த கால் வந்து இடது கால் இது வலது கால் அப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா இதுதான் இந்த ஹிப் அப்படின்னு சொல்கிற இடுப்பு இந்த இடம் இடுப்பு இந்த இடம் என்னன்னா உங்கள் ஃபேமஸ் முட்டு அதான் அவங்க முட்டு ரெண்டு இந்த இடம் தான் இந்த இடம் தான் உங்கள் முட்டுக்கள் புரிஞ்சுதா அப்புறம் இந்த ரெண்டு கோடு இருக்கே அது வந்து உங்களுடைய ஆங்கிள் ஜாயின் அப்படின்னு சொல்கிறது கீழே இருக்கு இல்லையா காலில் ஜாயிண்ட் இருக்குல்ல பாதத்துக்கு அது ஒரு ஜாயிண்ட் இருக்கா அதுதான் ஆங்கிள் ஜாயின் புரிஞ்சுதா அதான் கணுக்கால் அப்படின்னு சொல்கிறீங்களா அது புரிஞ்சுதா அப்போ இது ஹிப் ஜாயிண்ட்டு இது நீ ஜாயிண்ட்டு இது இப்போ நமக்கு வலி எங்கே இருக்குது முட்டு வலி இல்லையா இந்த முட்டு வலிக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க முதல்ல அவங்களை வந்து அப்படி 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 இப்படி இந்த இடத்துல குத்துறீங்க இந்த இடத்துல அப்படி குத்துனிங்கன்னா ஆ ஆங்க நீங்கள் தொடவே முடியாது அவங்கள இந்த தொட்டிங்களாலே அவங்க அப்பா துடிப்பாங்க பண்ணி பாருங்கள் வலி இருக்குன்னு சொன்ன கொண்ட போய் பாருங்கள் பண்ணி பாருங்கள் அப்போ தான் அது புரியும் அனுபவம் முந்தியது இங்கேயே பிந்தியது தான் புரிஞ்சால் இந்த இடத்துல எப்படி இப்படி ப்ரெஷர் பண்ணிங்கனாலே போதும் தொடவே முடியாது அவங்கள புரிஞ்சுதா அதே மாதிரி ரெண்டு இதுலேயும் பண்ணணும் இங்கேயும் அதே தான் இந்த இடமும் லெஃப்ட்டு ரைட்டு நமக்கு இதுலேயே இருக்குது புரிஞ்சிச்சுங்களா இந்த ரெண்டு வரதான் இப்படி வச்சுங்கன்னா எது பொஞ்சிச்சா இப்போ அதே மாதிரி ரெண்டு காலில் இருக்க விரல்களும் அதை இப்போ நாங்கள் காட்டு வாட்டுக்குவாங்க பார்ப்பீங்க இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் நமக்கு இந்த பகுதி முட்டுன்னு தெரிஞ்சு போச்சு என்ன கையில் இந்த பகுதிகள் ரெண்டு முட்டு அப்போ இந்த முட்டுக்கு இப்படி நல்லா இப்படி ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே கூட போதும் ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கனாலே முட்டு வலி கேட்கும் இது அப்புறம் மோதிரம் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அதை இப்படி இப்படி அந்த இடத்துல போட்டு இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே போகிறோம் அதுவும் கேட்கும் புரிஞ்சிச்சா அப்படி இல்லாட்ட மிளகு வீட்டில் இருக்க மிளகு இருக்குல்ல அதை இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி ப்ளாஸ்டர்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ப்ளாஸ்டர் விற்கிறாங்க அதில் இந்த மிளகை வச்சு ஆளாக இந்த இடத்துல இப்போ போட்டு காமிப்பாங்க அப்படி போட்டோம்னா அதை வாட்டு வச்சுட்டு படுத்துக்க வேண்டியதுதான் அது வாட்டுக்கு இருக்கட்டும் புரிஞ்சிச்சா ரெண்டு மிளகை இந்த பக்கம் இந்த பக்கம் வச்சதான் அது வேண்டாம் அது கூட புரியலை அப்படின்னா கடுகு இருக்குல்ல அதை கூட வச்சு அப்படியே பண்ணிடலாம் சுற்றிக்கலாம் ஒன்றில் கடுகு ஒன்றில் மிளகு வச்சு காட்டுவாங்க பாருங்கள் புரிஞ்சிச்சா இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் ஆனால் அதை அப்பப்போ அப்பப்போ கொஞ்சம் அப்படி ப்ரெஷ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு அப்படி வழி கேட்கும் கண்ணுகளாக அம்மா எக்ஸா பண்ணலை படித்த கையில் டாக்டர்மா தானே இல்லை ஒரு டாக்டர்மா முட்டடிக்கிறதை பண்ணுன்னு சொல்கிறேன்னா வேண்டாம் வேண்டாத பண்ணுன்னு சொல்கிறேன்னா அதில் அர்த்தம் இருக்கும் இல்லையா அனுபவம் எனக்கு முட்டு வலிக்கு இதைத்தான் பண்ணுவேன் இன்னொரு வந்து நான் வந்து காமிச்சு ஞாபகம் எனக்கு உங்களுக்கெல்லாம் வந்து முட்டு வருமா அப்படின்னு ஒன்று இருக்குது முட்டை சுற்றி அப்படி பிடிச்சி விடணும் முட்டை சுற்றி பிடிச்சி விட்றது முட்டு வருமா இதை நாளே நல்லா இருந்ததில்ல முட்டு வருமா அவ்வளோ நல்லா கேட்கும் சூப்பராக கேட்கும் முட்டு வருமா புரிஞ்சுதா அப்போ முட்டு வலிங்கிறது ஒன்று இருக்காது கண்ணுக்கலாம் அது எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் வயசாகிடுச்சு முட்டு வலி வந்துடும் வயசாயிச்சே முட்டு வலி வந்துடும் ஒன்றுமே கிடையாது வயசான முட்டு வலி இருக்காது முக்கியமான காரணம் உங்கள் எடைக்கு த வந்து வயதுக்கு தகுந்த எடையும் உயரத்துக்கு தகுந்த இடையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா முட்டு வலி வராது புரிஞ்சிடுச்சா அது ஒன்று இருக்குது கண்ணா பின்னான்னு காலையில் பிடிச்சோறு மத்தியான பிடிச்சோறு நைட்டு பிடிச்சோறு சப்பாத்தி டுபுக்கு டுபுக்கு பார்த்தது சாப்பிட்டு இடைவெளி இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அதுவும் நடக்காது புரிஞ்சுதா எப்போ முட்டு வலி வருதோ எப்போ கணுக்கால் வழி வருதோ இல்லையா இந்த ரெண்டு வழி வந்துச்சுனாலும் முதல் அதை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கண்ணுகளா நம்ம இடம் ஜாஸ்தி இருக்குதுன்னு அர்த்தம் புரிஞ்சுச்சா எடை கூடுனாலோட இந்த ரெண்டுக்கு வழி வர வேண்டிய அவசியமே கிடையாது அப்புறம் ஒரு அஃப்கோர்ஸ் ஏஜ் ஃபேக்டர்ஸ் அப்படி ஏஜ் ஃபேக்டர்ஸில் கொஞ்சம் முட்டு வலி வரலாம் உள்ளே இருக்க ஃப்ரூயின்ஸ் வந்து இதாகிறப்ப வரலாம் ஆனால் அதுக்கு இது சூப்பரான ஒரு மெத்தட் எதுன்னா இந்த மெத்தட் தான் நான் என்ன அவங்கள இப்படி குத்தி பாருங்கள் இல்லைன்னா இந்த கையில் அப்படி சும்மாவாக இப்படி சும்மா உக்காது அப்படி பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நமக்கு வயசு தவிர முட்டு வேலை செய்து பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சம் அப்படி 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 அப்பப்பா அப்பப்பா அப்படி பண்ணிக்கிட்டிங்கனாலே அது போயிடும் ஏன்னா பிரெயின் வந்து சொல்லிடுச்சு அவனுக்கு முட்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு இந்த இடத்துல கொண்டாந்து காப்ரேட்டாக வச்சிருச்சு லட்ஸ் கால் காப்ரேட்னு பேர் இந்த காப்ரேட்டுங்க இருக்கும் அந்த காப்ரேட்டை நம்ம உடச்சி விட்றோம் அதை நீங்கள் உடைக்க 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 என்ன ஆகும் பிரெயின் அந்த ஃபங்க்ஷன்ஸை எடுத்துக்குது புரிஞ்சிச்சா எடுத்த உடனே என்ன பண்ணுறது அந்த பெயின் மறைஞ்சி போகுது புரிஞ்சிச்சா கண்ணுங்களா எல்லாத்துக்கும் பிரெயின் காரணம் அதுக்கப்புறம் மனசும் புத்தியும் சேர்ந்துச்சினா தான் இதெல்லாம் சரியாகும் இது வந்து புத்தி அது மனசு புரிஞ்சிச்சா ரெண்டும் சரி பண்ணுறீங்க புத்தியில் வந்து அது என்ன பண்ணுறது இங்கே கொடுத்துருச்சு நம்ம மனசு அதில் ஒன்றி இதில் வந்து கேள்விகள் ரொம்ப வேண்டாம் அது அப்படியா இது இப்படியா நோய்க்கியா கியாலாம் வேண்டாம் புரிஞ்சுட்டா நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த இடத்த ரெண்டாக மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள் முட்டு வலி பறக்கும் இது அம்மா சொல்கிறேன் புரிஞ்சிச்சாக்கனுங்களா ஓகே ஆல் த பெஸ்ட் ஐ லவ் யூ ஆல்மையில் விழிச்சிட்றேன் குண்டாச்சி இல்லைங்களே முட்டு வலி வேண்டாம் வா